சுவரசு அந்நியனிடமாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அதற்காக எல்லா அந்நியங்களையும் எங்களுடைய பிரதேசங்களுக்குள் நாங்கள் அனுமதிக்க முடியாது என்கின்றதற்கு இந்த பாத்தீனியம் ஒரு உதாரணம். இது அந்நிய இனம் ஊடுருவக்கூடிய ஒரு ஒரு ராஜ்யமாக இருந்தால் ஒரு பகாசுர இனம் என்று சொல்லித்தான் நாங்கள் இதை சொல்லுவோம். எங்களுடைய மண்ணுக்கே உரித்தான இயற்கை தாவரங்கள் எல்லாம் இருக்கு. இவற்றில் இதில் எந்த ஒரு செடியும் எந்த ஒரு தாவரமும் வீணானது அல்ல. எங்களுடைய இருப்புக்கு, மனிதர்களுடைய இருப்புக்கு, இங்க வாழக்கூடிய உயிரினங்களின் இருப்புக்கு, ஒட்டுமொத்தமாக எங்களுடைய சூழலை வந்து நிலைத்து வைத்திருப்பதற்கு கண்டிப்பாக இந்த தாவரங்கள் எல்லாம் அவசியம். இந்த உள்ளூர் செடிகளை அழிக்கின்றதில் இந்த பாத்தீனியத்துக்கு பெரும் பங்கு இருக்கின்றது. இது எங்களுக்கு பயன் தரக்கூடிய ஏனைய தாவர இனங்களை வளர விடாமல் இது தான் சுரக்கின்ற நஞ்சுகளின் மூலமும் அவற்றுக்கு கிடைக்க வேண்டிய நீரை கனியுப்புகளை உறிஞ்சுவதன் மூலமும் அந்த தாவரங்களை அழிக்கின்றது. இது முளைத்திருக்கின்ற இடங்களில் பார்த்திருப்பீங்கள், சில வேளை எங்கள் உயரத்துக்கு கூட வளர்ந்து சூரியனுடைய ஒளி வந்து கீழே இருக்கக்கூடிய செடிகளுக்கு கூட கிடைக்காமல் வந்து தடை செய்யும் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு இனம். இது பல்வேறு நாடுகளிலும் இவ்வாறான ஊடுருவல் இனங்கள் இருக்கும். ஓரளவு விழிப்புணர்வு கொண்ட நாடுகள், வளர்ந்த நாடுகள் இதை அழிக்கின்றதில் ஈடுபடுகின்றன. ஆகவே நாங்களும் இவற்றை மேன்மேலும் பெருக விடுவோமாக இருந்தால் எங்களுடைய வருமானத்தில் அல்லது எங்களுடைய தேசத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டிய பணத்தில் மிக பெருமளவு பங்கு வந்து இந்த பாத்தீனியத்தை ஒழிப்பதற்காக எதிர்காலத்தில் செலவிட வேண்டி வரும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பணத்தை கொடுத்தேனும் இந்த பாத்தீனியத்தை அழிக்கின்ற நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கின்றோம். ஏற்கனவே இந்த முயற்சிகள் இருந்ததுதான், ஆனா ஒரு தொடர்ச்சியின்மை, உரிய நேரத்தில் பணம் கிடைக்காமை போன்ற பல்வேறு காரணங்களினால் இந்த திட்டம் வந்து போதிய அளவு வெற்றியளிக்கவில்லை. போருக்கு முன்னரான காலப்பகுதியில் அல்லது போர் காலத்தில் கூட எங்களுக்கு ஒரு சமூக வேலை திட்டங்களில் வந்து அக்கறை இருந்தது. இந்த போர் முடிந்த இந்த 5 வருஷ காலப்பகுதியில் அல்லது போர் நடந்து கொண்டிருந்த அந்த பிற்பட்ட காலப்பகுதியில் என்றைக்கு இங்கு அரச சார்பற்ற நிறுவனங்கள் என்று சொல்லி ஒன்று வந்ததோ சமூக சேவைகள் எல்லாம் அவர்களுடையது என்றது மாதிரி வந்துவிட்டது. நான் சிரமதானம் செய்திருக்கின்றேன் கோயில் வீதிகளை. எனது நிறுவனத்துக்கூடாக நான் ஆசிரியராக இருந்த பொழுது கோயில்களுடைய திருவிழா என்று சொன்னால் எங்களிடம் வந்து சொல்லுவார்கள், சொன்னவுடன் காணும் 50 பேருமே அந்த வீதியை துப்பரவு செய்து போட்டு வருவார்கள். ஆனால் இன்று பொது வேலைக்கு என்று சொல்லி, சிரமதானங்களுக்கு என்று சொல்லி நாங்கள் ஆட்களை வந்து பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கின்றது. என்றால் எல்லாமே இலவசமாக இன்னொருதே செய்து தருகின்றார் என்ற நிலைக்கு வந்து நாங்கள் வந்து போருக்கு பிறகு வந்து மாறிவிட்டோம். அந்த நிலை வந்து மாற்றப்பட வேண்டும். மற்றது எனக்கு இவர் யார் என்று தெரியாது. இந்த தம்பியை நான் போராளியா என்று சொல்லி கேட்டதற்கான காரணம் இருக்கின்றது. நான் இந்த அமைச்சை உருவாக்கின கால பகுதிக்கு பிறகு பல்வேறு வகையான பொது வேலை திட்டங்களை வந்து முன்னெடுக்கின்ற பொழுது வலிந்து உதவுபவர்களாகவும் வினைத்துறனுடன் வேலையை முன்னெடுப்பவர்களாகவும் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் தான் இருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் அந்த இயக்கத்தில் இருந்த கட்டுக்கோப்பும் அவர்களுக்கூடாக உருவாக்கப்பட்ட எங்களுடைய தேசம் எங்களுடைய நாடு என்கின்ற உணர்வும் அவர்களை அந்த அளவுக்கு பதப்படுத்தி இருப்பதாக அல்லது பத்திரப்படுத்தி இருப்பதாகத்தான் நினைக்கின்றேன். எனக்கு இவரை யாரென்று தெரியாத நிலையிலும் வலிந்து உதவ முன்வந்தவர் என்ற வகையில் நான் கேட்டதற்கான காரணம் வந்து அதுதான், அவரும் தாங்கள் முன்னாள் போராடி என்று சொல்லி ஒத்துக்கொண்டிருக்கிறார். நான் இந்த பகிரங்கமாக நான் அவரை கேட்டீங்க சிறுவளை யோசிக்க கூடும் ஏன் இவர் அதை கேட்டார் என்று சொல்லி, யாரும் நாங்கள் வெக்கப்பட வேண்டும் என்ற அவசியமோ தலைகுனிய வேண்டும் என்று சொல்லி அவசியமோ இல்லை என்று சொல்லி சொன்னால் ஒரு வரலாற்று காலத்தில் அல்லது ஒரு குறிக்கப்பட்ட காலத்தில் அவர்கள் தங்களுடைய அதாவது எங்களுக்கான தேவைகளையும் எங்களுடைய அடிப்படை சில தேவைகளுக்காக அந்த பாத்திரத்தை வந்து அவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மிகவும் எங்களுடைய சமூகத்தில் வந்து தடுப்பில் இருந்து வந்து இணைந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அதே கம்பீரத்துடனும் தாங்கள் செய்தது சரி என்கின்ற நிலையுடனும் அவர்கள் இருந்தால் மாத்திரம்தான் சிறந்த பிரஜைகளாக வந்து அவர்கள் தொடர்ச்சியாக நடக்க முடியும். ஏதோ குற்ற உணர்வில் கூறி கூறுவர்களாகவும் தாங்கள் செய்தது ஏதோ தவறாகவும் ஏதாவது மனத்தில் இருந்தால் விடுதலையாக வந்திருக்கின்ற பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய வாழ்க்கை வந்து சூன்யமாகும். அவர்கள் செய்தது சரி, காலத்தின் தேவை. ஆகவே நாங்கள் அதனை உள்வாங்கி ஏற்றுக்கொண்டு அவர்களையும் எங்களுடன் இணைத்துக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். என்ன சொல்லி சொன்னால் வினைத்திறன் மிக்கவர்களும் அர்ப்பணித்து வேலை செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். நான் நிறைய இடங்களில் அடையாளங்கள் இருக்கு. நான் கேட்ட பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் அமைப்பில் இருந்தோம், முன்னாள் போராடி தடுப்பில் இருந்து வந்திருக்கின்றோம் என்று சொல்லி நிச்சயமாக அவர்களுடைய உழைப்பு வந்து எங்களுடைய தேசத்தை மீள கட்டி எழுப்புவதற்கு ஆக்கப்பூர்வமான பாதையில் வந்து வழிநடத்துவதற்கு அவசியம். நாங்கள் அவர்களை எப்பொழுதும் வந்து எங்களுடன் வந்து இணைத்துக் கொள்வதற்கும் தயாராக இருக்கின்றோம். தை மாதத்தில் இருந்து எந்த வளவுகளில் பாத்தீனியம் காணப்படுகின்றதோ, எந்த வயல் நிலங்களில் அல்லது விளைநிலங்களில் பாத்தீனியம் காணப்பட்டிருக்கின்றதோ,
இருந்தது. இலங்கை அரசாங்கத்தின் 1999 ஆண்டுக்குரிய சட்டத்திற்கு உட்பட்டு எங்களுக்கு குற்றமடைந்தவராக கருதப்பட்டு 6 மாதங்கள் வரை சிறைவாசமும் 1,00,000 ரூபாய் வரை வந்து அபராத பணமும் தண்ட பணமும் பாக்கினியம் இருந்தால் அறவிடப்படும். ஆகவே நாங்களும் போரால் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம், விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு ஒரு குறிக்கப்பட்ட கால அவகாசம் தேவை என்கின்ற அளவில் நாங்கள் இந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நிச்சயமாக அடுத்த ஆண்டிலிருந்து சட்ட ரீதியாக வந்து பாட்டினியம் இருப்பது குற்றம் என்கிறத வந்து நாங்கள் அமல் செய்ய வேண்டிய நிலைக்கு வந்து தள்ளப்படுவோம்.